Hi friends, welcome to the Narishvi. Ini kita video lalu apa kaparana? Bocah sama anda kalau udah mau pakai, ini clean mandat ya bine. Ini kita akka vidi kandurkan, akka vidi lalu ini kita ama asa ini kita na edit terkang. Ini kandu bocah sama lalu anda na clean panapora, ya bine ratpati pakla. Aduk mau nanti nama channel first time mau pakai na subscribe panengga, marakama pakai telur kepelle karena klik panengga support panengga. Wang apa video kula pola? Firstnya na anda velak beda arko, orang vidi lalu anda மூணு ரெண்டு மாமிங்க அக்கா மூணு விளக்கு இருக்கும் இது வந்து அவங்க வீட்ல வந்து அவங்க சித்திக்காக படைக்கிற ஒரு விளக்கு இது வந்து இன்னொரு விளக்கு அக்காவுடைய விளக்கு வீட்ல கிரவ பிரஸ்கார் பண்ணது இது எல்லாமே வந்து நாலு காமாட்சி அம்மாள் இருக்கு இப்போ நீங்க ஒன்னு தனியா ஒன்று படைப்பாங்க அஞ்சு இருக்கு பாருங்க குத்து விளக்குலாம் வந்து இப்போ நல்ல நாள் எடுப்பாங்க இன்றைக்கி எடுக்கல இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து கழுவி எடுக்க போகிறோம் எப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து சபினா எடுத்திருக்கேன் புளி அவ்வளோதான் ரெண்டு மட்டும்தான் வச்சு வாஷ் பண்ண போகிறோம் ப்ரெஷ்ஷு இது சாமிக்காக வாஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ வந்து இதை மாதிரி தேய்ச்சி முடிச்சிட்டோம் சபினா புளியை வச்சு நம்ம க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு மேலே வந்து நமக்கு அப்படியே வந்து படிஞ்சிடும் இதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விட்டோம்னா க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு வெள்ளையாக அப்படியே தெரியுது உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம எல்லா விளக்கையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கழுவி முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் விளக்கெல்லாம் நம்ம கழுவி முடிச்சிட்டோம் கழுவுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்தளவுக்கு வந்து வெள்ளையாக வராது ஏன்னா அது உப்பு தண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அஷ்டலட்சுமி இது வந்து சாரி அன்னபூர்ணி இது வந்து அப்பா இப்போ காசிக்கு போயிருந்தார் அப்பா வாங்கி வந்து கொடுத்தாரு எல்லாருக்கும் இந்த தட்டும் இந்த வந்து அன்னபூர்ணி அம்மா இதை வந்து வாங்கி வந்து கொடுத்தாரு சரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி இதையும் வந்து கழுவிட்டோம் இன்றைக்கி இதுக்கையும் வந்துச்சு பூஜை பண்ணிட வேண்டியது தான் நல்லாயிருக்க பாருங்கள் அன்னபூர்ணி இங்கே ஆல்ரெடி இருக்குது இப்போ அப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பாருங்கள் இது வந்து பெரிய மனை இது இன்னொரு மனை இது வந்து அவங்களுடைய சித்திக்காக வைக்கிறது இது பாருங்கள் எனக்கு இதிலே வந்து இந்த மனை தான் ரொம்ப பிடிக்கும் குட்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து சாமி மனை தான் எல்லாமே வந்து கீழே அப்படியே வைக்கக்கூடாது சாமி மனை வச்சுப்போம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பொட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பொட்டெல்லாம் வச்சு முடித்தாச்சு இப்படி தான் இருக்கும் பொட்டு வச்சதுக்கப்புறம் எந்தெந்த விளக்கு எந்த மனையில் வைக்கணுன்றதையும் நான் வச்சுட்டேன் நான் அவங்க விளக்கு இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அவங்க சித்திக்கு தனியாக வச்சு படைப்பாங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதுக்காக அந்த பாட்டிக்காக வச்சு படைக்கிறது இப்போ இந்த தட்டில் வந்து நான் அன்னபூர்ணி பக்தி குழா மட்டும் வச்சுருக்கேன் இது வந்து மேலே ஷெல்ஃபில் வைக்கிறதுக்காக இந்த விளக்கு தண்ணியை வச்சுருக்கோம் அந்த மனையில் மற்றதெல்லாம் இதில் வச்சாச்சு இன்றைக்கி வந்து கோலம் போடக்கூடாதுங்களா அமாவாசைக்கு அதனால கோலம் போடல இல்லைன்னா கோலமாக போடுவோம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து அப்படியே பொட்டு மஞ்சள் மட்டும்தான் வச்சுருக்கோம் இப்போ பூவெல்லாம் வச்சுட்டு நான் இப்போ வந்து சாமி ரூமில் வந்து போய் அரேஞ்ச் பண்ணிடுறேன் கொஞ்சம்தான் இருக்குது மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா சரி இதை வந்து விளக்குக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இங்கே பாருங்கள் பாரஜாதி மல்லி இருக்குது இது வந்து செடியிலேருந்து இப்போ பாருங்கள் விளக்குக்கு வந்து நான் பூ வச்சுக்க போகிறோம் பூ வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம்தான் இருக்குது மல்லிப்பூ சரி இதை வந்து விளக்குக்கு மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பூ வாங்கிட்டு வரல இது விளக்குக்கு மட்டும் வச்சிடலாம் இருக்கிறத இங்கே வந்து பாரிஜாதி மல்லிப்பூ இருக்குது இது வந்து செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா நிறைய பூ இருக்குது இதையே வந்து இன்றைக்கி வந்து எல்லா சாமி படத்துக்கும் ஒரு ஒரு பூவாக வச்சிடலான் இருக்கோம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பூ வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த பூ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து நகர்ந்துட்டெல்லாம் நம்ம வாசனை பார்த்துட்டு வைக்கக்கூடாது இந்த பூ வந்து யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பூ சரி எல்லாத்தையும் வந்து படத்துக்கு இப்போ வச்சுக்கலாம் நம்ம உள்ளே போயிட்டு இங்கே வந்து இப்போ பாருங்கள் படைச்சி முடிச்சாச்சு இப்போ சமைச்சது வந்து ஒயிட் ரைஸு இங்கே வந்து கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் ரசம் வச்சுருக்காங்க அவ்வளோதான்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.